The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. கோவையில் பேனர் விழுந்து மூன்று பேர் உயிரிழந்த பிறகும் கூட இன்னும் ஆபத்தை விளைவிக்கும் பேனர் கம்பிகள் அப்படியேதான் உள்ளன. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுதேஷ். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில சாலைகள் மற்றும் மாநகராட்சி சாலைகள், நடைபாதைகள் போன்ற பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிளக்ஸ் போர்டுகள், டிஜிட்டல் பேனர்கள், கொடிக்கம்பங்கள் போன்றவற்றை அகற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி ஜூன் ஒன்றாம் தேதி கருமத்தம்பட்டி பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட ராட்சத இரும்பு கம்பி பேனர் விழுந்ததில் சேலத்தைச் சேர்ந்த மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகாக மாவட்டம் முழுவதுமே பிளக்ஸ் பேனர்கள், டிஜிட்டல் பேனர்கள் மற்றும் கொடிக்கம்பங்களை அகற்றும் நடவடிக்கைகள் துரிதகதியில் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே நாம் தற்போது நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த கள ஆய்வில் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட அவினாசி சாலையில் நிமிடத்திற்கு 100 வாகனங்கள் சென்று வரக்கூடிய ஒரு பரபரப்பான சாலையில் மேம்பாலத்தை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இரும்பு பேனர்கள் தற்போது வரைக்கும் அகற்றப்படாமல் இருக்கிறது. அவற்றை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பொதுமக்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிக அளவில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் அதிக அளவில் செல்லக்கூடிய அந்த பாதையில் மேம்பாலத்திற்கு அருகிலேயே மேம்பாலத்தை ஒட்டியே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இரும்பு கம்பிகளால் ஆன அந்த பேனர்கள் தற்போது வரைக்கும் அகற்றப்படாமல் இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் இதில் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கருமத்தம்பட்டி பகுதியில் கூட அந்த கருமத்தம்பட்டி நகராட்சியில் மாவட்ட நிர்வாகத்திற்கு உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட அந்த ராட்சத பேனர் விழுந்துதான் 3 பேர் உயிரிழந்தார்கள். ஆனால் மாவட்ட நிர்வாகம் கருமத்தம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதியை இணைக்காமல் அந்த பகுதியில் எங்கு அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதனாலேயே முறையான அந்த மாவட்ட நிர்வாகத்தின் அந்த கண்காணிப்பு இல்லாமல் நகராட்சி நிர்வாகமும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறது. அதன் காரணமாகலேயே 3 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. அந்த ஆபத்து நடந்திருக்கிறது. இதனை ஒட்டி தொடர்ச்சியாக மேலும் மாவட்டம் முழுவதும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த பதாகைகளை, இரும்பு கம்பி பேனர்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுதீஷ். I prefer Bodhisali. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers.